ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் வீட்டு மத்தியான சமையல் பார்த்திங்கன்னா கிழங்கா மீன், அயில மீன் ரெண்டும் தான். கிழங்கா மீன் வந்து மாங்காய் போட்டு குழம்பு வச்சுருக்கேன். அயில மீன் நல்லா பொரிச்சிட்டேங்க தேங்காய் எண்ணெயில். இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டு பொரிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. முன்னும் அந்தளவு பெருசாக இருக்காது. மாங்காய் போட்டு கிழங்கா மீன், தும்பி மீன் சொல்லுவாங்க. இது குழம்புல ஊற ஊற மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல கல் மாதிரி ஆகிடும் குழம்புல போட்டோடனே மீன், ரொம்பவே நல்லாயிருக்கும். நெத்திலி மீனும் ஏறாவும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நாளைக்கு சமையலுக்கு. எப்பவுமே நான்வெஜ் செஞ்ச உடனே அந்த இடம் ஃபுல்லாக கழுவி விட்டுட்டிங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். மீன் குழம்பு சுட சுட எண்ணெய் மிதக்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மீன் வறுவல் காலையில் பசங்களுக்கு கொடுத்து விட்ட கொண்டைக்கடலை பிரிஞ்சி இருக்குது. அப்புறம் அது கூட வேக வச்ச சுண்டலில் வந்து சாயங்காலம் ஸ்நாக்ஸுக்கு கொடுத்துட்டேன். சுண்டலை தாளித்து விட்டுட்டு அது மேலே நம்ம வீட்டில் இட்லி பொடி ரெடியாக எப்போவுமே வீட்டில் இருக்கும். அதை ஒரு ரெண்டு ஸ்பூன் மேலே தூவி விட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக வாசனை சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.